அனைவருக்கும் வணக்கம். விமலா ரொம்ப வருத்தப்பட்டாங்க, அவங்க தான் கடைசி பேச்சாளராக இருக்காங்க அப்படின்னு. கவலைப்படாதீங்க, அதுக்கப்புறமும் இருக்கேன். வழக்கம் போலவே ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்வு தான் வாசகசாலையோட நிகழ்வு அப்படின்னாலே நான் ரொம்ப சந்தோஷமாக வருவேன். ஏன்னா ஊருக்கு போயிட்டு தான் இங்கே வரணும். ஆனால் இன்றைக்கி நான் ஆரம்பிக்கலை, வெயில் அவர்கள் ஆரம்பிச்சிட்டாங்க முதல்லையே. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இந்த நிகழ்வு இருக்கு இல்லையா, இந்த நிகழ்வை வந்து நான் ஒரு எப்படி கனெக்ட் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னா, இங்கே இருக்கிற எல்லாரையுமே சொல்ல முடியாது, ஒரு சில பேரை தவிர மற்ற எல்லாரையுமே, இன்றைக்கி இங்கே பேசினவங்க எல்லாரையுமே எனக்கு வந்து வெறும் பெயர்களாக மட்டும்தான் தெரியும், யாரையுமே எனக்கு தெரியாது. இதில் இன்னொரு வருத்தம் என்னென்னா, என்ன பெயராக கூட இங்கே நிறைய பேருக்கு தெரியாது, அது ஒன்று இருக்குது. ஆனால் அதுக்கு நான் கொஞ்சம் கூட வருத்தப்படவே இல்லை. நான் இப்போது நம்முடைய அந்த வாசகசாலையின் இந்த நிகழ்வினுடைய அந்த அழைப்புகள் இருக்கு இல்லையா, அதை பார்த்துட்டு வந்து ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்டாங்க. இப்போ தான் நான் அருண்கிட்ட கூட காமிச்சிட்ருந்தேன், எல்லாரையும் வந்து எழுத்தாளர் கவிஞர் அப்படியெல்லாம் போட்டிருக்காங்க, கிருத்திகா மட்டும் ஏன் வெறும் கிருத்திகா அப்படின்னு கேட்டாங்க. ஏன்னா இது எனக்கு ரொம்ப இமோஷ்னலான ஒரு விஷயம், நான் வெறும் கிருத்திகாவாக இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் எனக்கு. ஏன்னா 23 வருஷமாக அப்பா பொண்ணாக இருந்த நான், என்னோடய 23வது வயசில் அம்மா பொண்ணாக மாறினது இந்த பேரால் தான். ஆமாம், என்னென்னா நான் பிறந்தப்போ எனக்கு பேர் வைக்கிறதுக்கு வந்து வீட்டில் ஒரு சின்ன டிஸ்கஷன் போகும் இல்லையா, குழந்தைக்கு என்ன பேர் வைக்கிறது அப்படின்னு. அப்போ வந்து அம்மா எனக்கு வைக்கணும்னு ஆசைப்பட்ட பேர் வந்து கிருத்திகா. கிருத்திகான்னு பேர் வைக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. வழக்கம் போல் நமக்கு தெரியும், எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு குடும்பத்துக்கு வந்த ஒரு மருமகளுக்கு, அந்த பெண்ணுக்கு வந்து தான் ஆசைப்பட்ட பேரை குழந்தைக்கு வைக்கிறத விட ஒரு குடும்பத்தோட பேர், ஒரு பாரம்பரியமான பேர் அப்படி தான் வைக்கணுங்கிறது தான் ஒரு இது இருக்கும்ல. அதனால் அம்மா ஆசைப்பட்ட பேர் எனக்கு வைக்க முடியல அவங்களால. எனக்கு வீட்டில் பேர் வந்து வேறு, இங்கே குலதெய்வம் பேர், என் பாட்டியோட பேர் தான் எனக்கு வச்சாங்க. ஆனால் என்னோடய 23வது வயசில் எனக்கு நானே இந்த பேரை சூட்டிக்கிட்டேன், கிருத்திகான்னு. சூரியன் பண்பலையில் அறிவிப்பாளராக நான் முத முதல்ல போய் உட்காந்து ஊர் சுற்றலாம் வாங்க நிகழ்ச்சி பண்ணுறேன். வணக்கம் நேர்களே, இது உங்கள் சூரியன் எஃப்எம் 93.5. நீங்கள் கேட்டு ரசிக்க போகிறது ஊர் சுற்றலாம் வாங்க, நான் உங்கள் அறிவிப்பாளர் கிருத்திகா. அப்படி சொல்லும்போது எனக்கு அப்படி அந்த ஃபீல் இன்னமும் இருக்குது. அது சொல்லும்போதெல்லாம் அந்த பேரை நான் சொல்லும்போது ஒரு வினாடி எங்கள் அம்மாவோட முகம்தான் எனக்கு வந்து கண்ணுக்குள்ளே வந்து போச்சு. இது அம்மா கேட்டுட்ருப்பாங்க, அவங்களுக்கே தெரியாது நான் இந்த பேர் தான் சொல்ல போகிறேன்னு. இந்த பேரை நான் சொல்லும்போது அவங்க எப்படி ஃபீல் பண்ணியிருப்பாங்க அப்படின்றது வந்து அது ஒவ்வொரு தடவையும் இப்போவும் எனக்கு அது பேச்சே வராத அளவுக்கு அது ஒரு இமோஷ்னலான இது. அதனால் வந்து எழுத்தாளர் கவிஞர் அப்படின்லாம் சொல்கிறத விட கிருத்திகா அப்படின்னு சொல்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். இன்னொன்று என்னென்னா, அருண் வந்து பயங்கரமாக என்னை வந்து மிரட்டி வச்சுருக்காரு, சீக்கிரமாக ஒரு தொகுப்பு போடுங்க, அப்போ மட்டும்தான் உங்களுக்கு நாங்கள் அடைமொழியெல்லாம் கவிஞர் எழுத்தாளர்லாம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. கண்டிப்பாக அருண், நிச்சயமாக நான் அதுக்கு முயற்சி பண்ணுறேன். அண்டு அப்படி பேர் வரிசையில் பார்த்தா இன்றைக்கி இந்த பாடல், இந்த பாடல் இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பாடலோட அந்த பேர் இருக்கல. நான் வந்த உடனே வந்து பாஸ்கர் சக்தி சார் கீழே நின்றுட்டு இருந்தாங்க, நான் போய் பார்த்தேன், சார் வணக்கம் அப்படின்னு சொன்னோடனே, சார் இயல்பாக எப்பவும் போல் அவங்களோட அந்த ட்ரேட்மார்க் சிரிப்பு இருக்குல்ல, அது ஒரு சிரிப்பு. சிரித்ததுக்கப்புறம் ஆனால் அது சிரிக்கும் போதே தெரிஞ்சிச்சு நான் யாருன்னு அவருக்கு தெரியல. அப்போ நான் வந்து கேட்டேன், சார் நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு. சார் அப்படி பக்கத்தில் வந்து, சத்தியமாக தெரியலம்மா, நீங்களே சொல்லிடுங்க அப்படின்னாரு. நான் வந்து என்ன சொன்னேன்னா, சார் யுகபாரதி சார் எழுதின கண்ணம்மா பாட்டை பற்றி பேசினேன்ல, அப்போ கண்ணம்மா பாட்டு அப்படி மட்டும்தான் சொன்ன அடுத்த செகண்ட் வந்து, சார் நீங்கள் ரொம்ப நல்லா பேசுனீங்க, அற்புதமாக பேசுனீங்க அப்படி. இன்றைக்கி இப்போ என்ன சந்தோஷமாக இருக்குன்னா, கிருத்திகாவா யாருக்குமே தெரியலன்னா கூட கண்ணம்மாவா பாஸ்கர் சக்தியோட நினைவில் நான் இருக்கேன் அப்படின்றது வந்து எனக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷம், யோசிச்சு பாருங்க. இன்னொன்று, இதுக்கப்புறம் இன்னொன்று என்னன்னா, மறுபடியும் நான் ஒரு ஊர் பெருமை பேசிக்கிறேன். கண்ணம்மாவையும் செல்லம்மாவையும் திருநெல்வேலிக்காரிகளை விட உரிமையாக யார் சுமந்து விட முடியும், யார் தோளில் தூக்கிட முடியும் சொல்லுங்க, அந்த ஒரு சந்தோஷம் எனக்கு. அப்புறம் வந்து என்னன்னா, கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, நிறைவாக பேசுகிறேன் இருந்தாலும் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. இந்த பாட்டை வந்து நான் ஸ்பெஷலாக அருணுக்கு டெடிகேட் பண்ணுறேன், ஒரு பாட்டு. ஆமாம், ஒரு 3 நாள் அந்த பாட்டு நான் பாடிட்டுருந்தேன், 3 நாளாக பாடிட்டே இருந்தேன் வீட்டில், கண்டினியூஸாக அந்த பாட்டு நான் பாடிட்டே இருந்தேன்.
தூங்காத கண்களால் நீங்காமல் காண்கிறேன், நீதானையின் காலைகளின் சூரியோதயம். தாங்காமல் பெண்ணுனை தாலாட்டு கேட்கிறேன், நீல்லையில் பாவை மனம் பாலைவனம். ஹே பிரம்மதேவா, தர வேண்டும் நூறாண்டுகள், நாம் காதல் செய்ய போதாது நூறாண்டுகள். அன்பே உன் வாசகம் என் ஜீவயாசகம், கண்ணா என் மன்னா நீ கோடி பேரில் மானுடன். இந்த பாட்டை வந்து ஒரு மூணு நாளாக நான் பாடிட்டு இருந்தேன். என் பொண்ணு வந்து டிரைவ் செஞ்சு நீ ஏதாவது ஒரு ஹாஸ்டலில் கொண்டு விட்டுரு, என்னால் முடியல, அட்லீஸ்ட் பாட்டையாவது மாற்றுமா, ஏமா அப்படி பண்ணுற அப்படின்னு என்னை போட்டு அவ்வளோ ஒரு கெஞ்சி கூத்தாடி இருக்கா. ஏன்னு தெரியல. அதுக்கு இந்த மூணு நாள் வேறு வேறு பாடல்கள் கேட்டால் கூட இந்த பாடலேருந்து என்னால் வெளியில் வரவே முடியல. மூணு நாள் அந்த பாட்டை பாடிட்டே இருந்தேன். என்ன, ஒரே ஒரு பாட்டை அனுப்பி பேசக்கூட முடியாமல் ஆகிட்டாரு அருண். அந்த பாடல் தான் இந்த செல்லம்மா பாடல். அப்படி ஒரு அந்த பாடலை வந்து பேசுறதுக்கு முன்னாடி இந்த பாடலை எழுதின ரமேஷ் வைத்திய சார் இங்கே தான் இருக்காங்க. இன்னைக்கு என்னன்னா, இந்த பாடலை பற்றி பேசுறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது. அதில் அதுக்கு முன்னாடி முதல்ல நான் வந்து பாடல் ஆசிரியரை பற்றி நான் சொல்லிடணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரமேஷ் வைத்தியா சார் பேசும்போது சொன்னாங்க, வைரமுத்து கிடைக்கு இல்லாத இதில் என்னை கூப்பிடுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்லாம் சொன்னாங்க. அந்தளவுக்கெல்லாம் என்னால் எழுத முடியல, நான் எதுவும் எழுதிட்டுருக்கேன் அப்படின்லாம் சொன்னாங்க. நமக்கு தெரியும், நம்ம எல்லாருடைய நிறைய பேர் எழுதுகிற பாடல்கள் நம்ம கேட்டுகிட்டே இருக்கோம்ல. வைரமுத்துவாக இருக்கட்டும், வாலியோட பாடல்களாக இருக்கட்டும், கண்ணதாசனுடைய பாடல்கள், நிறைய பேருடைய பாடல்கள். அவங்க சொன்ன மாதிரி இப்போ நான் பாடின இந்த பாட்டு பூந்தென்றலை நீ பாடிவா வந்து யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு தேடி பார்த்தா எஸ் ஏ ராஜ்குமார் எழுதியிருக்கிறார். அப்போது அது மாதிரி, ஆனால் இந்த பாட்டை கேட்டால் கூடவே சேர்ந்து நான் பாடுவேன். அது மாதிரி எனக்கு வந்து இன்னொரு பாடல் ரொம்ப பிடிக்கும், அது கவிஞர் முத்துலிங்கம் எழுதின பாட்டு. தென்குமரி கடலினிலே சிவந்த மாலை பொழுதினிலே, பெண் குமரி நீயும் நானும் ஆடுவோம், அங்கு பேசாத கதைகள் எல்லாம் பேசுவோம், சந்தனம் பூசுவோம், செந்தமிழ் பாடுவோம், சந்தோஷ ஊஞ்சலிலே ஆடுவோம், நாம் சந்தோஷ ஊஞ்சலிலே ஆடுவோம். ரொம்ப பிடிக்கும் எனக்கு அந்த பாட்டு. ஆனால் இந்த பாட்டை கேட்டால் நம்ம கூடவே பாடுவோம். கண்ணதாசன் பாட்டை கேட்டால் கூடவே பாடுவோம், வாலி பாட்டை கேட்டால் கூடவே பாடுவோம், முத்துலிங்கம் எழுதினதா, புலமை பித்தன் எழுதினதா, யார் பாடலாக இருந்தாலும் கூடவே பாடுவோம். ஒரு பாட்டை கேட்டுட்டு கூட பாட முடியாமல் பேசவே முடியாமல் மனசு பாரமாகி உட்கார்ந்தோம்னா அது இந்த செல்லம்மா பாட்டு மட்டும்தான். அதுதான், அது வந்து ஒரு ஒரு பர்ஃபெக்ட் காம்பினேஷன். அந்த இசை, அந்த நம்ம சொல்கிறோம்ல ஒரு நேட்டிவிட்டி, ஏன் வந்து சில பாடல்கள் நம்மளை வந்து அசையவே முடியாமல் ஆக்கிருது அப்படின்னா அந்த நேட்டிவிட்டி. இப்போது இங்கே இருக்கேன், சென்னையில் இருக்கேன், மந்த்லி ஒன் ஒரு தடவை நான் வந்து திருநெல்வேலி போகிறேன். இங்கே எல்லாருக்கூடையும் பேசுகிறோம், பழகிறோம், எல்லாம் பண்ணுறோம். திருநெல்வேலியில் போய் இறங்கின உடனே வெளியில் அந்த பஸ் ஸ்டாண்ட் வாசலில் வந்து ஆட்டோ டிரைவர்ஸ் நிற்பாங்க. போன உடனே ஆனால் ஜங்ஷன் போகணும் போகலாமா அப்படின்னோடனே அவங்க எப்படி பார்த்துட்டு அந்த ஆட்டோ தான் முதல்ல வரணும் அப்படின்னு. ஆனால் அந்த ஆட்டோவில் டிரைவர் இருக்க மாட்டார், இவர் இங்கேருந்து கூப்பிடுவார் பாருங்க, இல்லை ஏய் ஜங்ஷன் புரியா அப்படிமா. அந்த ஒரு அது கேட்ட உடனே அப்படியே புல்லரிக்கும் பாருங்க, அப்பாடா நம்ம ஊருக்கு வந்துட்டோம்டா அப்படின்னு அம்மா வடியில் தலை வச்சு படிக்கிற அந்த சந்தோஷம், அந்த ஒரு ஒரு அந்த நேட்டிவிட்டி இருக்குல்ல, அது நம்ம மனசை டச் பண்ணும்போது, அது மனசை தொடும்போது பாடல்களும் அந்த இசையும் எல்லாம் சேர்ந்து நம்மளை ஆக்கிரமிக்கிற அந்த தருணம் இருக்குல்ல, அதை முழுமையாக கொடுக்குற ஒரு பாடல் வந்து இந்த செல்லம்மா பாடல். இந்த பாடல் வந்து என்னை பயங்கரமாக தேட வச்சிச்சு. என்ன அப்படின்னா, இந்த படம் முழுக்கவே நமக்கு தெரியும், நம்ம எல்லாருமே இது பார்த்துருக்கோம்ல, எல்லாருக்குமே தெரியும் படம் முழுக்கவே எப்படி சொல்கிறது, இந்த அபய் சண்முகியில் வந்து டெல்லி கணேஷ் வரல தெளிவிச்சு அடிக்கிறார் அப்படின்ற மாதிரி நம்மளை திரும்பவே விடாமல் வசனங்கள், அவ்வளோ அற்புதமான வசனங்கள். இந்த நாட்டில் வாழதான் முடியாதுன்னு நினச்சா பேளக்கூட முடியாது அப்படின்னு ஒவ்வொரு வசனமும் ஆணி அடித்த மாதிரி இந்த இந்த படத்தில் பாடல் வந்து கடைசியில் தான் வருது.
ஆனால் இந்த இந்த படத்தில் தொடர்ந்து நாம் கேட்ட அந்த வசனங்கள் பார்த்த காட்சிகள் இருக்குல்ல, இது அத்தனையுடைய நீட்சியாக இந்த பாடலும் இருக்குது அப்படிங்கிறது தான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் எனக்கு. ரொம்ப வியந்து நான் ரசித்தது அதுதான். ஏன்னா இந்த பாடல் ஆரம்பிக்கும் போதே ஆலேலம்மான்னு ஆரம்பிக்குது. ஆலோலம் பாடுறது எதுக்கு பாடுவாங்க அப்படின்னா, பயிர்களை பாதுகாக்கிறதுக்கு, பயிர்களை சாப்பிட வர மற்ற பறவைகள் விலங்குகளை விரட்டுறதுக்கு பாடுறது தான் ஆலோலம். அது மாதிரி அது இந்த படத்துக்கு எவ்வளவு அற்புதமாக பொருந்தி போகுது. ஒரு ஒரு பயிரை நமக்கு இருக்கிற உரிமைகளை பாதுகாப்பதற்கு அதுக்கு எதிராக வரவங்களை அடித்து துரத்துற மாதிரி, அதை துரத்தி இதை பாதுகாக்கிறதுக்கான ஒரு ஒரு உணர்வை அந்த பாடலில் ஆரம்பிக்கும் போதே விதைச்சிடுறாங்க ஆலோலம். அடுத்து அந்த அந்த ஆலோலம் பாடிட்டு இருக்கும் போதே அம்மா கதடிகளான்னு ஒரு வார்த்தை வந்துச்சு. இந்த கதடிகள்னால் எனக்கு சத்தியமாக என்னன்னு தெரியாது. சுற்றி சுற்றி தேடுறேன், கூகுள்லலாம் போட்டேன், எனக்கு கிடைக்கல. அப்புறம் வந்து அந்த பாடலில் பார்க்கும்போதே கீழே வந்து சப்டைட்டில்ஸ் வருது. அந்த பாட்டில் கதடிகளா அப்படிங்கிற வார்த்தை வரும்போது என்ன டைட்டில், என்ன என்ன வார்த்தை வருது அப்படின்னா, காடை கூட்டம் அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு அர்த்தத்தில் ஒரு வார்த்தை வருது அதில். அப்போ நினச்சிக்கிட்டேன், ஓகே இது வந்து ஆலோலம் பாடி காடைகளை விரட்டுற மாதிரி எழுதியிருக்காங்க அப்படின்னு. ஆனால் இந்த கதடி அப்படிங்கிற வார்த்தை வந்து, சாரி, கதடிங்கிற வார்த்தை வந்து ஒரு ஒரு நண்பர்கிட்ட கேட்டப்போ அவங்க சொன்னாங்க, இலங்கை தமிழில் வந்து கதை சொல்பவர்களை, கதை பேசுபவர்களை கதடி அப்படின்னு சொல்லுவாங்க, கதடிகள்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அது அப்படி பொருத்தி பார்த்தாலும் ரொம்ப அற்புதமான ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை, ஒரு ஒரு சாமானியனுடைய வாழ்க்கையை கதையை பேசுகிற பாடலாக இந்த பாடலை நான் பார்க்குறேன். இதில் இந்த தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மூன்று விதமான குரல்கள் இந்த பாட்டில் இருக்கும். ஒரு ஆண் குரல், ஒரு ரெண்டு ஆண் குரல், ஒரு பெண் குரல். இந்த பாடலில் வந்து அந்த பெண் குரல் எடுத்த எடுப்புலையே சின்னாத்து மண்ணே என் பொண்ணே அப்படின்னு தான் ஆரம்பிக்கும். எப்படி இந்த படம் முழுக்க வந்து விகடனில் வந்து விமர்சனம் வந்திருந்தது இந்த படம் வந்தப்பவே, அவங்க என்ன அதில் என்ன இருக்கும் அப்படின்னா, எந்த ஒரு மோசமான அரசியல்வாதியை காமிக்கலை, வன்முறை எதையுமே காமிக்கலை, ஆனால் வந்து இந்த அரசியல் களம் இவ்வளோ மோசமாக இருக்குன்றத ரொம்ப அப்பட்டமாக சொன்ன படம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதையே இந்த பாட்டிலையும் பார்க்க முடியும். எந்த அரசியலும் இல்லை, ஒரு அம்மா தன்னுடைய குழந்தைக்கு தாலாட்டு பாடுற மாதிரி ஆரம்பிப்பாங்க, சின்னாத்து மண்ணே என் பொண்ணே அப்படின்னு. எவ்வளோ பெரிய ஒரு அரசியல் விஷயத்த வந்து உள்ள கொண்டு வந்து வச்சிருப்பாரு அப்படிங்கிறது. ஏன்னா அந்த கதை நடக்கிற இடம் வந்து தர்மபுரி மாவட்டம் அப்படின்னு காமிச்சிருப்பாங்க. அதில் சின்னாத்து மண்ணே அப்படிங்கிற விஷயத்த நான் ஏன் அதை அவ்வளோ அழகாக பயன்படுத்தியிருக்காங்கன்னு அவ்வளோ ஆச்சரியமாக பார்த்தேன். ஏன்னா அப்போ வந்து நிறைய நடந்துட்டு இருந்த மண் திருட்டு, அந்த சின்னாத்து மண் பாதுகாப்பாக இல்லை, அது தொலைஞ்சு போகுது. அது மாதிரி அவளுடைய அந்த பொக்கிஷமாக இருக்கக்கூடிய அவளுடைய மனசில் ஈரம் சுரப்பதற்கான காரணம்லாம் இருக்கும்ல, வாழ்க்கையில் மனசில் ஒரு ஈரம் இருக்கும், ஒரு சந்தோஷம் இருக்கும், அது எல்லாத்தையுமே அழிப்பதற்காக அழிஞ்சு போகிற மாதிரியான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும்போது இது தொலைஞ்சிட்டா என் வாழ்க்கையோட எல்லா சந்தோஷமும் போயிடும், என் வாழ்க்கையில் எதுவுமே இருக்காதே அப்படிங்கிற ஒரு ஒரு ஃபீலில் வந்து அந்த வரியை அவர் எழுதியிருக்காரோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. சின்னாத்து மண்ணே என் பொண்ணேன்னு சொல்லிட்டு, சிறுவாட்டு காசே என் ரோசா நீ தொலைஞ்சு போகாத அப்படின்னு, செலவாகி போகாத அப்படின்னு எழுதியிருப்பார். ஏன்னா நமக்கு தெரியும் ஒவ்வொரு வீட்லேயும் அந்த சிறுவாட்டு காசு அப்படிங்கிறது வந்து ஒரு கடைசி நம்பிக்கையாக இருக்கும். எல்லாம் இல்லை, வருமானம் இல்லை, அடுத்தது என்ன பண்ணுறது, என்ன பண்ண போகிறோம் தெரியல அப்படின்னா, அந்த அம்மா வந்து நான் சேர்த்து வச்சுருக்கேன், எப்படியெல்லாம் அவங்க வந்து எங்கெங்கேருந்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சேர்த்து வச்சுருப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் அந்த சிறுவாட்டு காசு ஒரு அம்மாவுக்கு கொடுக்குற சந்தோஷம் இருக்குல்ல, அந்த ஒரு பொண்ணுக்கு கொடுக்குற சந்தோஷம், இந்த வீட்டில் வந்து இந்த எந்த ஒரு பணம் இல்லை, ஒரு பொருளாதார சிக்கல் வரும்போது இந்தா நான் சேர்த்து வச்சுருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுக்கறதோ, இல்லை எங்கேயாவது வெளியில் போகும்போதோ வரும்போதோ தன் குழந்தை ஆசைப்படுகிற ஏதோ ஒன்று நான் வாங்கி கொடுக்குறேன் உனக்கு அப்படின்னு சொல்லி தன்னுடைய காசாக அதை எடுத்து கொடுக்கறதோ, அந்த அந்த சின்ன சின்ன சந்தோஷம், ஒரு கடைசி நம்பிக்கை, ஒரு குடும்பத்தில் ஒரு கடைசி நம்பிக்கையாக இருக்கிற அந்த பணமும் செலவாகி போயிட்டா அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு வருத்தம், இந்த கவலை,
இது எல்லாமே ஒன்று ஒன்னோடு 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 தொடர்பு படுத்தியே அந்த படம் முழுக்க, நீங்கள் அந்த படம் முழுக்கவே பார்க்கலன்னா கூட இந்த பாடலை மட்டும் கேட்டாலே அந்த படம் பார்த்த அத்தனை உணர்வையும் நம்முடைய மனசுக்குள்ள விதைத்து விடக்கூடிய ரொம்ப ஆழமான அற்புதமான வரிகளை தந்திருக்கிறார் சார். அதுக்கப்புறம் அந்த பாடலை தொடர்ந்து பார்க்கும்போது அந்த கதாநாயகனுடைய அந்த நிலைமையை வந்து எவ்வளோ அற்புதமாக அந்த எந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, காத்திருந்து கதை பேசின அந்த ராத்திரி முடியல, அந்த ராத்திரி இன்னும் முடியவே இல்லை அப்படின்னா அவங்க இன்னும் அந்த ராத்திரியில் தான் இருக்காங்க, அவர் இன்னும் அந்த ராத்திரியில் தான் இருக்கார் மனசு. ஆனால் காலம் எவ்வளோ வேகமாக போயிட்டுருக்குன்னா, பட்டுப்புழுவோட கூட எடுத்து சேர்த்தோம்ல அதெல்லாம் சேர்த்து அம்மனுக்கு புடவையாயிடுச்சு. நீ அந்த அந்த ஆடு குட்டி போட்டுருச்சு, அதுக்கப்புறம் பட்டுப்புழுவோட நூலெல்லாம் எடுத்து அம்மனுக்கு வந்து சேலை சாத்தியாச்சு. இது எல்லாம் சொல்கிறாங்க. ஒரு ஒரு காலம் வந்து ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே இருக்குது, வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்குது, ஆனால் நீயும் நானும் இருக்கிற இடத்துலே இருக்கோம், இங்கேருந்து நகரவே இல்லை, நம்மளால் நகர முடியல, நம்ம மனசு நகரலை, மனதளவில் நாம் இன்னும் இங்கேயே தான் இருக்கோம், நம்முடைய வாழ்க்கை முடியலை அப்படிங்கிற அந்த உணர்வை ஒவ்வொரு செகண்டும் அந்த படம் பார்க்கும்போது ஆரம்பத்திலேருந்து கடைசி வரையிலும் என்னென்ன உணர்வுகள் எல்லாம் நம்ம கடந்து வந்திருக்கோமோ இது அத்தனையும் ஒட்டுமொத்தமாக நமக்குள்ளே விதைக்கிற ரொம்ப அற்புதமான ஆழமான ஒரு பாடல். ரமேஷ் வைத்யா சார், நீங்கள் வந்து வைரமுத்துவையோ வாலியையோ கண்ணதாசனையோ ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது, அதே மாதிரி உங்களையும் ரீப்ளேஸ் பண்ணுகிற ஒரு பாடலாசிரியர் வரவே போகிறது. ஒரு பாட்டு போதும், ரொம்ப ரொம்ப அற்புதமான பாடல். அதை பற்றி பேசுவதற்காக எனக்கு வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் நன்றி. அண்ட் பாஸ்கர் சக்தி சார், பிறந்தநாள் வாழ்த்துக்கள்.